ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் சிவாஜி. இந்த வீடியோவில் வந்து எதையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறதில்ல. ட்ரெண்ட் அனாலிசிஸ்னால் என்ன, டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் என்ன, ஃபண்டமெண்டல்னால் என்ன, அது இது எதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறதில்ல. ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லியாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். அதாவது என்னுடைய பர்சனல் நான் ட்ரேடிங்கில் என்னுடைய அனுபவத்தையும் என்னுடைய கடந்த காலத்தை என்னென்ன ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்ற பர்சனல் விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணேன். ஆஸ் எ ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் கேட்கலாம், இல்லை நீங்கள் பிஸியாக இருந்தீங்க அப்படின்னா பொறுமையாக அவங்களுக்கு எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் கேட்கலாம். இது வந்து எல்லாருக்கும் அந்த நான் சொல்கிற விஷயம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ எண்டிங்கில் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ரொம்பவும் பிடிச்சிருந்தால் அதிகமாக நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 2007 இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு உள்ளே வரேன். நான் 2007 ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு உள்ளே வரேன். வர சொல்ல எனக்கு எந்த அனுபவமும் கிடையாது. எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் பற்றி எந்த ஒரு அனுபவமும் கிடையாது. டைரெக்டாக உள்ளே வர என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து அறிமுகப்படுத்துகிறார் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ கேபிட்டல் வேணுன்றது தான் ஃபஸ்ட் நான் வந்து அந்த புதுசில் கேட்டது. ஸ்டாக் மார்க்கெட்னால் எவ்வளோ புதுசு வந்து கேட்டது. அவர் என்ன சொன்னார், ஒரு 2000 ரூபா இருந்தால் போதும், 2000 ரூபா இல்லை 5000 ரூபா எவ்வளோ இருந்தால் போதும் அப்படின்னாரு. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு, டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு 500 ரூபீஸ் இல்லை 700, சரியாக ஞாபகம் இல்லை, அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணேன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணப்போ. ஷேர் கானில் தான் ஃபஸ்ட் நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன் 2007. சுத்தமாக எனக்கு 0 knowledge, இதை பற்றி எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். கம்ப்ளீட் இதை பற்றி எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது. நான் அவர்கிட்ட கேட்ட, படிப்பில் நான் படிச்சிருக்கணுமா அப்படின்னு கேட்டேன். இல்லை, படிப்பில் வந்து தேவையில்லை அப்படின்னாங்க. சரி, உள்ளே வந்தாச்சு. அவர் எனக்கு ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்துனது என்ன அப்படின்னா, ஆப்ஷனில் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வரும், சிபி கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வரும். மார்க்கெட் மேலே போனால் கால் ஆப்ஷன் வாங்கினா ப்ராஃபிட் கொடுக்குமா, மார்க்கெட் கீழே போகும் அப்படின்னு நினச்சோம்னா புட் ஆப்ஷன் வாங்கினா லாபம் கொடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நமக்கு 2000 ரூபாயில் வாங்கினா கூட போகும், 2000 ரூபாயில் 1000 ரூபாய்க்கெலாம் கிடைக்குதா, 500 ரூபாய்க்கெலாம் கிடைக்குதா அப்படின்னாங்க. சரி, 500 ரூபாயில் வாங்கி ட்ரேடிங்லாம் பண்ணிட்டு வந்தேன். அப்போ 2007, அப்போ அந்த இன்டர்நெட் ஃபெசிலிட்டிலாம் கூட அவ்வளோலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்போ உங்களுக்கு சொன்ன மாதிரி 250 ரூபா 1 GB. இந்த வீடியோ உங்களுக்கு ஆல்ரெடி போட்டிருக்கேன். நிறைய நண்பர்கள் வந்து ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க, சார் இன்னொரு டைம் அதே மாதிரி அந்த நீங்கள் போட்டிருந்தீங்களே 7 இயர்ஸ் லாஸ் அந்த வீடியோ போடுங்க, ஒரு சில விஷயத்த வந்து கவர் பண்ணலாம், சொல்ல மறந்துட்டு விஷயத்த கவர் பண்ணலாம் அப்படின்னாங்க. சரி, எல்லாத்தையும் உங்கள் கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். 2007 அந்த முன்னாடி வந்து என்னுடைய மொபைல்ஸ் வந்து ஹோல்சேலாக வந்து சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தப்போ, மொபைல்ஸ், செல்ஃபோன்ஸ், செல்ஃபோன் ஆக்சசரிஸ், செல்ஃபோன் பெங்களூரில் தான் மொத்தமாக வந்து ஹோல்சேலில் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைமில் கொஞ்சம் பணம் நடமாட்டமாக இருந்தது. ஸோ ஆனால் இவன் இந்த ஷேர் மார்க்கெட் நான் எதையும் அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ப மாட்டேன், எதில் லாபம் வருது அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக உள்ளே போயிட மாட்டேன். இந்த விஷயத்துலேயே அவங்கக்கிட்ட கேட்டேன் நான், நிறைய ரொம்ப ரிஸ்க்காக இருக்குமா, இல்லை எப்படி பணம் எப்படி வரும் எப்படின்னு. அவங்க சொன்னாங்க, இல்லை நிறைய லாபம் வரும் அப்படின்னாங்க. நான் அவங்கள நம்பலை நான். சரி, கொஞ்ச நாள் அவங்கள வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தோன்னே சரி, அவங்க இந்த மாதிரி சொன்னாங்க, உங்கள் பேர்லேயே வேணுமே தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம், என் பேரில் வேண்டாம் அப்படின்னாங்க. சரி, என்னென்ன சொன்னாங்க, சரி ஒரு 2000 ரூபாயில் 5000 ரூபா போதுமா அப்படின்னு கேட்டால் அவங்க போதும் அப்படின்னாங்க. ஓகே, இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய என்ட்ரி இருந்தது. நெட்டுக்கிட்டலாம் கூட அந்தளவுக்கு ஃபெசிலிட்டியில் ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் எதுவும் கிடையாது, ஒன்லி மொபைல் தான். அப்போல்லாம் வந்து டைரெக்ட் மொபைலில் தான் உள்ளே வந்தது. கம்ப்யூட்டர், லேப்டாப், கிரிப்டாப் எதுவும் யூஸ் பண்ணல ட்ரேடிங்க்காக. ஆனால் என்னுடைய பிஸ்னஸ்க்காக நான் வந்து லேப்டாப் ஆஃபீஸில் இருக்கோம். ஆனால் ட்ரேடிங் வந்து அதை அவ்வளோ ஃபோக்கஸ் கொடுத்து மொபைல் கம்ப்யூட்டரில் ட்ரேடிங் பண்ணுற அளவுக்குலாம் வந்தளவுக்கு இல்லை. அதுக்கப்புறம் சொல்கிறேன், கேளுங்க, ஒன்று நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் வந்து மொபைலில் ஸ்டார்ட் பண்ணது, அதுக்கப்புறம் வந்து ஓஹோ மொபைலில் பண்ணால் லாஸ் ஆகுதோ என்னவோ, அதனால் சரி கம்ப்யூட்டரில் பண்ணலாம், லேப்டாப்பில் பண்ணலாம் அப்படின்னு லேப்டாப்பில் பண்ணேன். லேப்டாப்பில் பண்ண மட்டும் என்ன ப்ராஃபிட்டை வந்துட போகுது, சேம் அதே தான், இன்னும் கொஞ்சம் அதிகமாக லாஸ் ஆச்சு.
அதாவது என்னென்னு தெரியாதப்போ எப்படி எப்படி லாபம் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ்? அதை உங்களுக்கு ஆல்ரெடி என்ன வீடியோ போட்டிருக்கேன் நான். அதாவது கொஞ்சம் ப்ராஃபிட் வந்தோன்னு குஷியாகிட்டு சந்தோஷமாகிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறதா இல்லை புக் பண்ணிக்கிறதா, திரும்பவும் ட்ரேட் பண்ணுறது, திரும்பவும் ப்ராஃபிட் வந்து லாஸ் வந்தால் லாஸ் அதிகப்படுத்திக்கிட்டு ப்ராஃபிட் சின்னதுப்படுத்து, இப்படி தான் வந்து போயிட்டு இருந்தது. அதாவது லாஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவேன், ப்ராஃபிட் வந்து குறிக்குவேன். ஓகேங்களா? இது வந்து தொடர்ந்து 2007 2008 2009 இந்த 2-3 வருஷம் தான் அப்படியே போயிட்டு இருந்தது. அப்போ வந்து யோசனை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன், சரி என்ன தான் விஷயம் இருக்குது. அதாவது இதில் கற்றுக்கணும் அப்படின்ற விஷயமே வந்து கண்டிப்பாக எனக்கு புரியல ஃப்ரெண்ட்ஸ். அந்த டைமில் இதில் கற்றுக்கணும் அப்படின்ற விஷயமே எனக்கு தெரியல. எனக்கு இதுமாதிரி ஷேர் மார்க்கெட் பற்றி கற்றுக்கணும் பண்ணணும் இதெல்லாம் விஷயம் இருக்குது, கேண்டில்னா எப்படி இதை சார்ட்னா எப்படி ட்ரெண்ட் லைன் எப்படி இதெல்லாம் வந்து விஷயம் இருக்குதுன்றது வந்து தெரியாது எனக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் 2010 அப்புறம் தான் வந்து நான் கற்றுக்கிறதுக்கே வந்து போனது. 2010-11 அந்த டைமில் தான் சரி கற்றுக்கலாம் அப்படின்ற ஒருவருக்கு போனது. ஆனால் அதுக்குள்ளே நிறைய லாஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது 2010-11 பயங்கரமான அடி விழுந்தது. கிட்டத்தட்ட பயங்கரமான சொல்கிறேன், அந்த வீடியோவில் போட்டிருக்கேன் எவ்வளோ அமௌண்ட் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு. அந்த 7 இயர்ஸ் லாஸ் வீடியோ போய் பாருங்கள். இந்த வீடியோ 7 இயர்ஸ் லாஸ் தான் தமிழில் போட்டிருக்கேன். இன்னொரு வீடியோ போய் பாருங்கள், 2010-11. அதுக்குள்ளே சின்ன நிறைய விஷயம் பண்ணேன், என்னென்ன பண்ணுறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா நீங்களும். சரி லாஸ் ஆச்சுன்னு எப்படி சார் பண்ணீங்க லாஸ் ஆச்சு அப்படின்னு கேட்கலாம். அதான் சொன்னார் இல்லையா, இப்போ கால் ஆப்ஷன்னா என்ன புட் ஆப்ஷன்னா என்ன அப்படின்னு பண்ணார். நான் ஃபஸ்ட்டு உள்ளே வந்தது வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டிலாம் வந்து பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து ஸ்டாக்ல தான் பண்ணேன். அது பாரதி ஏர்டெல் அப்படின்ற ஒரு ஸ்டாக்ஸில் அதிகமான லாஸ் ஆச்சு. ஐடிசி பிஹெச்எல் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ், அதாவது பர்டிகுலர் ஸ்டாக்ஸுங்களில் ஓடிஎம் அதாவது அவுட் ஆஃப் த மணி, இப்போ பேர் சொல்கிறேன், அப்போ பேர்லாம் தெரியாது. அந்த ஓடிஎம்னா என்னன்னு கூட தெரியாது எனக்கு. அப்போது அவுட் ஆஃப் த மணின்னு தெரியாது எனக்கு, ஆனால் கம்மியான ப்ரைஸுன்னு மட்டும் தெரியும் எனக்கு. ஓகேங்களா? அதாவது தூரத்தை ரொம்ப தள்ளி அவுட் ஆஃப் த மணி வாங்கணுன்றத வந்து இப்போ தான் அதை பற்றி விவரம் நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொல்லிக் கொடுக்குறேன். அதை இப்போ தான் அதை பற்றி அவேர்னஸ் வந்தது, அப்போலாம் வந்து தெரியாது. ரொம்ப கம்மியாக கிடைச்சா வாங்கி போடும். என்னுடைய முரட்டுத்தனமான மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா, நான் தான் பெரிய பணக்காரன் அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா எவ்வளோ போயிடுப்பது பார்த்துடலாம். ரொம்ப தூரம் ஒரு கால் ஆப்ஷன் வந்து ஒரு 8 ரூபா இருக்குது அப்படின்னா, அந்த 8 ரூபா எவ்வளோ தூரம் தள்ளி போயிடுப்போதுன்ற ஒரு குருட்டு நம்பிக்கை. ஓகேங்களா? 8 ரூபா எவ்வளோ தூரம் போயிடுப்போது? 7 ரூபா போமா, இல்லை 6 ரூபா போமா, இல்லை 5 ரூபா போமா, இல்லை 4 ரூபா போமா, இல்லை 3 ரூபா போமா, இல்லை 2 ரூபா போமா, எவ்வளோ போயிடுது பார்த்துடலாம் அப்படின்னு என்ன பண்ணுவேன். என்கிட்ட பணம் அந்த டைமில் பணம் இருந்தது இல்லைங்களா? ஸோ கால் ஆப்ஷன் ஒரு 8 ரூபா ஆகிட்டுனா கொஞ்சம் விலை குறைஞ்சதுக்கப்புறம் 7 ரூபாய் வந்துச்சுன்னா திரும்ப ஒரு 2 இங்கே 1 லாட் வாங்கினேன் அப்படின்னா இங்கே 2 லாட் வாங்கிடுவேன், இங்கே வந்து 3 லாட்டு, இங்கே 4 லாட்டு. அதாவது எவ்வளோ குறைதான் வாங்கிட்டு இருப்பேன். ஏன்னா எப்படின்னா பவுன்ஸ் பேக் அவசியம் இல்லை, திரும்ப அவசியம் நம்ம லாபத்தில் வந்துடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் நல்லா கவனிங்க. எவ்வளோ பெரிய தவறு முட்டாள்தனமான மிஸ்டேக்ஸ் நான் பண்ணது அந்த டைமில். ஒருவேளை இந்த நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கவங்க யாராச்சும் இந்த லாஸில் ஆவரேஜ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறவங்களா இருந்தால் தயவு செஞ்சு அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. லாஸை கட் பண்ணிவிட்டு சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுற வேலையை பாருங்கள். இந்த மாதிரி தப்பு நான் பண்ணியிருக்கேன், ஸோ அந்த தப்பு நீங்கள் பண்ணாதீங்க. அதாவது ஆரம்ப கட்டத்தில் 2007 2010 அந்த மொத்தம் 7 வருஷம் அந்த லாஸ் பீரியடே போச்சு. 2012-13 வரலும் கூட போயிடுச்சு. இது வந்து என்னுடைய தவறுகளில் முக்கியமான தவறு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சப்போர்ட் ஜென்ரேஷன் தெரியும் எனக்கு, ட்ரெண்ட் லைன்றா. இப்போ என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்லாம் கூட என்கொயரிக்காக பண்ணுவாங்க சிலர், சார் எனக்கு எல்லாமே தெரியும் சார், ட்ரெண்ட் லைன்லாம் போட தெரியும், எல்லாமே தெரியும் எனக்கு, ஆனால் டெய்லி ஒரு 5000 ரூபா இல்லை டெய்லி 10000 ரூபா சம்பாதிக்க மாதிரி என்ன சொல்லுங்கள் சார் அப்படின்னுவாங்க. அதே மாதிரி சுச்சுவேஷன் நானே இருந்தேன். அதாவது எனக்கு எல்லாமே தெரியுன்ற மாதிரி சொல்லுவேன், என்ன சார் சப்போர்ட் ரெஜிஷன்ஸ் தெரியாது, ரெண்டு கனெக்ட் லைன் பண்ணால் கட்டான பை ஆக போகுது, ஆனால் நான் பண்ணால் லாஸ் ஆகுது அப்படின்னுவாங்க. சேம் அதே தான் நானும் சொன்னேன். அதாவது என்னுடைய நான் வெபினார் அட்டன் பண்ண டைம் அந்த டைமில் அவங்களுக்கு அதான் சொல்லுவேன். ஆனால் நான் கற்றுக்க போன இடத்துல வந்து ஒருத்தர்கிட்டே எல்லாம் முழுமையாக என்னால் கற்றுக்க முடியல. ஏன்னா எனக்கு அவங்களுக்கு கம்யூனிகேஷன் செட் ஆகலை. அதாவது நான் கேட்குற விஷயம் அவங்கக்கிட்ட கிடைக்கல, அவங்க சொல்கிற விஷயம் எனக்கு புரியல. இப்படி தான் வந்து தாமதமானது எனக்கு. அப்போ வந்து அந்தளவுக்கு யூடியூப்பு மீடியாலாம் அந்தளவுக்கு பெருசாக ஒன்று சப்போர்ட்டிங் இல்லை. நம்ம தமிழில் கூட கற்றுக்கிற அளவுக்கு யாரும் இல்லை அந்த டைமில். தெரியல, மேபி இருந்திருக்கலாம் அந்த டைமில், ஆனால் இப்போ ப்ராப்ளம் ஆகிருக்கலாம் எல்லோரும். அந்த டைமில் வந்து எனக்கு யாரும் தமிழை வந்து சொல்லிக் கொடுக்குறது யாரும் ஆள் இல்லை. நான் கேட்கல, மெயின் நான் தேடலையே, நான் யாருனா கற்றுக்கணுன்றதான் நான் போய் தேடுவேன் அப்போது தேடல. இது ஒரு பிரச்சனை.
அதுக்கப்புறம் இந்த விஷயத்துக்கு வரேங்க, நான் எதையோ சொல்ல போய்ட்டு எங்கேயோ போய்ட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது பாருங்கள், இது வந்து என்னோடய முக்கியமான விஷயம். கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனில் தூரத்து ஓடிஎம்மில் பையிங் பண்ணி ஆவரேஜ் பண்ணுவேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சனிக்கிழமை, சாட்டர்டே அண்ட் சண்டே ரெண்டு நாள் உட்காந்து நல்லா ஸ்டடி பண்ணுவேன். அந்த ரெண்டு நாளில் நான் ஸ்டடி பண்ணதில் எனக்கு என்னவோ எல்லாம் தெரிஞ்சிட்ட மாதிரி, நான் ஒரு அந்த ரெண்டு நாள் பேக் டெஸ்ட் எடுத்துல எல்லாம் சூப்பராக ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி மண்டே என்ன பண்ணுவேன், எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு ரெடியாக உட்காருவேன். ரெடியாக உட்காந்ததுக்கப்புறமா அந்த ஸ்டாக்ஸுங்க பார்க்குறீங்களா, நான் ஸ்டடி பண்ண ஸ்டாக்ஸை விட்டுட்டு வேறு ஏதோ ஸ்டாக்ஸில் லைட்டாக மூமெண்ட் ஏதோ ஆயிருக்கும், இல்லை கீழே வரும், ஏதோ போகும், அந்த இடத்துல ஏதோ தோணுது இந்த பக்கம் கீழே போகிற மாதிரி தோணுது, இந்த பக்கம் பை சேல் எடுத்துலாம், சேல் எடுத்துருவேன். ஸ்டாப் லாஸ் போட மாட்டேன். அப்போது ஸ்டாப் லாஸ் போட மாட்டேன். ப்ராஃபிட் எனக்கு தேவை, ப்ராஃபிட் தானே. ஸோ ப்ராஃபிட் போச்சு, கொஞ்சம் மேலே போச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன். இப்போ ஸ்டாப் லாஸ் கொடுக்க மாட்டேன், எப்படி கீழே போகும், ஏன்னா நான் அப்போயே கீழே போகிற மாதிரி இருந்துச்சு, இப்போ மேலே போயிட்டு திரும்பவும் கீழே வரும் அப்படின்ற உள் உணர்வு. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணு, திரும்பவும் சேம் அதே தப்பு தான், வெயிட் பண்ணிட்டுப்பேன், வெயிட் பண்ணிட்டுப்பேன், வெயிட் பண்ணியிருப்பேன். அப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இங்கே லாட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிப்பேன். இப்போ இவ்வளோ இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்துடுச்சு, இப்போ எப்படி தான் கொஞ்சம் தூரம் கீழே போயே போகும் அப்படின்ற மைண்ட் செட் வந்திருக்கும். இது ரெண்டாவது என்னுடைய பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? தயவு செஞ்சு உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா ட்ரேட் எடுங்க, புரியல அப்படின்னா புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள், தேடுங்க. ஸ்டாப் லாஸ் அப்படின்ற விஷயம் இருக்குது அப்படின்றத 2010 தான் தெரிஞ்சுக்கணும். ஸ்டாப் லாஸ் அதுக்கு முன்னாடி ஸ்டாப் லாஸே இல்லாமல் எப்படி பண்ணுவாங்க, எல்லாமே எல்லாருக்கும் ஸ்டாப் லாஸ் ஹிட்டாகாதப்போ, எல்லாருக்குமே ஸ்டாப் லாஸ் ஹிட்டாகாத, ஸ்டாப் லாஸ்லாம் ஒன்றும் கிடையாதப்போ, எல்லாம் ஏமாத்துறாங்க, கேம்பிளிங் இது சும்மா கதைலாம் எங்களை பணம் பண்ண முடியாது. ஏன்னா இந்த மிடில் டைமில் இந்த 2007 2012 வரலுமே கூட அப்பப்போ போயிடுவேன், 3 மாதம் 4 மாதம் கேப் விட்டுவிடுவேன். ஓகேங்களா? இந்த 3-4 மாதம் கேப் விட்டுட்டு திரும்ப திரும்ப உள்ளே வருவேன். எப்போ ஓகே இப்போ எல்லாம் கரெக்ட் ஆச்சு, இப்போ திரும்ப திரும்ப உள்ளே வந்து இப்போ சரியாயிடுச்சு, இப்போ பண்ணிக்கலாம், இப்போ பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணுவேன். அகைன் அதே மிஸ்டேக்ஸ். 3 மாதம் கேப், 4 மாதம், ஏன்னா கையில் இருக்கிற காசுலாம் காலி ஆயிடுச்சுன்னா 3 மாதம் உள்ளே வரமாட்டேன். அதுக்கப்புறம் திரும்பவும் வருவேன், திரும்ப அதே மிஸ்டேக்ஸ், திரும்பவும் வாஷ் அவுட், திரும்பவும் போ, திரும்பவும் இப்படியே தான் என்னுடைய பணம் எல்லாம் காலி ஆகிட்டே இருந்தது. இந்த சென்டரில் என்ன, இந்த 2012 சொன்னீங்க, அந்த 2012 அப்போது கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணேன். கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணலாம் தெரிஞ்ச ஃபஸ்ட் நான் சைக்காலஜி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிட்டேன். அதோ நம்ம சார்ட்டை பற்றியோ இல்லை வேறு விஷயம் நம்ம ஸ்டடி பண்ணுற விஷயம் டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் வந்து நான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்கல, ஃபஸ்ட்டு சைக்காலஜின்ற விஷயம் தெரிஞ்சிக்கினேன். சைக்காலஜினா என்ன அப்படின்னா டிசிப்ளின், அதில் வரும் அதில். அதாவது நம்ம என்ட்ரி எடுக்கிறோன்னா ஏன் எடுக்கிறோம், நம்மக்கிட்ட எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது, நம்மக்கிட்ட நம்மளுடைய வருமானம் எவ்வளோ, நம்ம அந்த ட்ரேடிங் எடுக்கலாமா வேணாமா, இல்லை ட்ரேடிங் கற்றுக்கலாமா வேணாமா, இந்த ட்ரேடிங்கில் நம்ம நிலச்சிருக்குன்னா என்ன பண்ணோம், ஒரு ட்ரேடிங் லாஸ் ஆகுமா ஆகாதான், லாஸ் ஆனால் என்ன பண்ணலாம், ப்ராஃபிட் வந்தால் என்ன பண்ணலாம், எவ்வளோ ப்ராஃபிட் வரும், எவ்வளோ லாஸ் ஆகும், எந்த மாதிரி ஸ்டாக்ஸில் என்ட்ரி ஆகலாம், எந்த மாதிரி ஸ்டாக்ஸ் என்ட்ரி ஆகக்கூடாது, ட்ரேடிங் ப்ரொசீஜர் நம்ம எப்படி பண்ணணும், ஸ்ட்ரக்சர் எப்படி அமைக்கணும், சார்ட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி அமைக்கணும், நிறைய விஷயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சைக்காலஜிலேயும் அது மிக்ஸ் ஆகி வருது எல்லாமே. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நான் ஃபஸ்ட் நான் கற்றுக்கிட்டது. அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது ஒன்று இருக்குது, ஆனால் அது வெளியே இருந்து கிடைக்கிறதில்ல. தயவு செஞ்சு புரிஞ்சுங்க, ஸ்ட்ராட்டஜி வந்து வெளியே மார்க்கெட்டில் நம்ம யூடியூப்லேயோ இல்லை யாரோ காசு கொடுத்துவா நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியோ ஒரு ஸ்ட்ராட்டஜி நமக்கு கிடைக்கிறது கிடையாது. ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது நாமளாக உருவாக்கிக்கிறது தான் ஸ்ட்ராட்டஜி. புரிஞ்சுங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜி நமக்கு எது கம்ஃபர்டபுளாக வருதோ அதுதான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி, நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியை நம்மளை காப்பாற்றும். இப்போ நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு யூஸ் ஆனால் உங்களை காப்பாற்றும், உங்களுக்கு யூஸ் ஆகலைன்னா உங்களுக்கு செட் ஆகாது, ஏன்னா உங்களுடைய மைண்ட் செட்டும் அந்த ஸ்ட்ராட்டஜியும் ஒத்துப்போகலை. ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நான் இந்த விஷயத்தை வந்து அட்வைஸ் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க, நீங்கள் டிப்ஸு கால்ஸ் கொடுக்குறேன்னு நினச்சிக்காதீங்க. இது ஆஸ் ஏ ஃப்ரெண்ட்லியாக எனக்கு என்னென்ன விஷயம் நான் ஃபேஸ் பண்ணணும் அந்த விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோதான். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ 2012 வரலும் என்னுடைய ஃபேஸ் அப்படி தான் போச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டடியில் ஃபோக்கஸ் பண்ணேன். சரி, நம்ம எவ்வளோ பணத்தை விட்டுட்டோம், அதுக்கப்புறம் சரி வெபினார் செமினார்லாம் போய் அட்டன் பண்ணி கொஞ்சம் கற்றுக்கலாம். அப்போது என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணோன்னா, சரி யார் நமக்கு உண்மையாக சொல்லித்தராங்க அப்படின்ற ஃபேஸ் அப்போ போச்சு. அப்போது உண்மையாக சொல்லித்தரோன்னா எல்லாருமே கரெக்டாக சொல்லி கொடுத்தாங்க, ஆனால் எனக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் அவ்வளோ ஆகலை. எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆன மாதிரி தான் ஒரு சிலர் தான், அது யார் யாருன்றத உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போல்லாம் வந்து பெரிய பிரபலமாகிட்டு இருக்காங்க அவங்க, இட்ஸ் ஓகே, நல்ல விஷயந்தான், சந்தோஷந்தான். அதில் வந்து ஒரு சிலர் வந்து யூடியூப் சேனலே இல்லை அவங்களது, அவங்க பெரிய பாப்புலரும் ஆகலை நான் கற்றுக்கிட்டவங்க. ஓகேங்களா? ஸோ 2012க்கு அப்புறம் நான் ஓனாக
ஸ்டார்ட் பண்ணேன், சரி வெளியேந்து தேடின வேலைக்காகட்டலன்னு. அதுக்கப்புறம் ஆப்ஷன் செல்லிங் அப்படின்ற விஷயத்தை வந்து கையாளினேன். ஆப்ஷன் செல்லிங் 2012. இப்போது நிறைய பேர் ஆப்ஷன் செல்லிங் நம்ம தமிழ்லேயே கூட இருக்காங்க. இப்போ இவர் பி ஆர் சுந்தர் சார்லாம் இருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர், நான் அவரை மட்டும் குறிப்பிட்டு சொல்ல, நிறைய தமிழ் நண்பர்களை வந்து ஆப்ஷன் செல்லிங்கில் நல்லா பணம் பண்ணிகிட்டு இருக்காங்க. சந்தோஷமான விஷயம், ஹாப்பி. அப்போ வந்து எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ், அந்த டைம் வந்து சொல்லிக் கொடுக்கல. என்ன பிரச்சனை, நான் வந்து என்னோடய பிரச்சனை, நானே சொல்யூஷன் தேடினதுன்னா எங்கே விழுந்தமோ அங்கே தான் வந்து நம்ம சொல்யூஷன் பார்க்கணும். ஸோ நான் அங்கே விழுந்த ஆப்ஷன் பையிங்கில் தான் என்னோடய லாஸ் ஆச்சு. ஆப்ஷன் பையிங் எப்படி லாஸ் ஆச்சுன்னா, ஆப்ஷன் கால் ஆப்ஷன் புட் பண்ணாலும் வந்து கிழப்போது, புட் ஆப்ஷன் கிழப்போ வாங்கினாலும் கிழப்போது. சரி அப்போ என்ன தான் பண்ணலாம், சரி ஏன் நமக்கு லாஸ் ஆகுது, ஏன் கிழப்போகுது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஆப்ஷன் கிரீக்ஸ்னு ஒன்று இருக்குது, டைம் டிகேன்னு ஒன்று இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஆகுது, இப்போ எக்ஸ்பெரின்னு ஒன்று இருக்குது. அப்போலாம் வந்து மந்த்லி எக்ஸ்பெரி, ஓகே, இந்த எக்ஸ்பெரினால் இப்படி டவுன் ஆகுது, இந்த மாதிரி விஷயம்லாம் கற்றுக்கிட்டு ஓகே இதான் மேட்ரா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், ஆப்ஷன் செல்லிங்கில் ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஓகேங்களா, ஆப்ஷன் செல்லிங்கில் அதே பாரதி ஏர்டெல், அதே ஐடிசி, அதே பிஹெச்எல்ல எங்கே நான் விழுந்தனோ சேம் அதே ஸ்டாக்ஸில் ஓகே திரும்பி அடி. அப்போ என்ன பண்ண, அங்கேருந்து ஆப்ஷன் செல்லிங்கில் ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஆப்ஷன் செல்லிங்கில் ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் கூட இந்த சைக்காலஜின்ற விஷயம் வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணுச்சு. என்னென்னா, என்னுடைய என்ட்ரியை கரெக்டாக எடுக்க விடாமல் தடுத்துச்சு. என்னுடைய சைக்காலஜி வந்து என்னுடைய என்ட்ரி எக்ஸிட்டை மிஸ்பேலன்ஸ் பண்ணிச்சு. போதும் ப்ராஃபிட் நிறுத்திக்கோ, அப்புறமா வந்து என்ட்ரிங் வாணா சரியில்லைங்க என்ட்ரி, இல்லை இல்லை எக்ஸிட்டிங் ஆகிடு அப்படி மாதிரி. இந்த ட்ரேடிங் பொசிஷனில் இருக்க சொல்ல இந்த சைக்காலஜி வந்து என்னை ரொம்ப 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 ஸ்ட்ரகிள் பண்ணிச்சு இங்கே. ஓகேங்களா, இந்த இடத்துல ஓகே. அதுக்கப்புறம் பாருங்கள், லைட்டாக ப்ராஃபிட் ரிக்கவர் ஆச்சு, அந்த மிடில் கூட அதுலேயே எனக்கு லாஸ் ஆச்சு. ஆப்ஷன் செல்லிங்கில் கூட எனக்கு லாஸ் ஆச்சு. என்ன அப்படின்னா, பொசிஷன் சைஸை மாற்றி மாற்றி பண்ணிகிட்டு இருந்தேன். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 25 குவான்டிட்டி, அதாவது ஒரு லாட், எக்ஸாம்பிள் சார், ஒரு நாளைக்கு 25 குவான்டிட்டி, ஒரு நாளைக்கு 50 குவான்டிட்டி, ஒரு நாளைக்கு 100, திரும்பவும் 25, இந்த மாதிரி அன்பேலன்ஸ் பேலன்ஸிங் இல்லாமல் நீங்கள் ஒரு ஒரு நாள் மாற்றி மாற்றி பண்ணமுன்னா என்னன்னா, உங்களுக்கு கணக்கு வராது. நமக்கு எவ்வளோ லாஸ் ஆகுது, நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருது, கணக்கில் இல்லாமல் போயிட்டுருக்கோம். நீங்கள் நினச்சிட்டு ஏன் எந்த காரணத்துக்காக 50 எடுக்கிறீங்க, கான்ஃபிடென்ஸ் தானே அந்த அந்தளவுக்கு ப்ராஃபிட் வந்துருமோனு. ஏன் 100 குவான்டிட்டி ஏன் எடுக்கிறீங்க, அந்த ட்ரேடில் எனக்கு அவ்வளோ ப்ராஃபிட் வருமோ அப்படின்ற ஒரு நம்பிக்கை தானே, குருட்டு தைரியம் தானே. அப்படிலாம் கிடையாது, எவ்ரி ட்ரேடுக்கும் உங்களுக்கு பின்னாடி ஸ்டாப் லாஸும் ஒன்று இருக்குது. அந்த ஸ்டாப் லாஸ் அன்றைக்கி ஹிட் ஆனாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்ற ட்ரேடில் என்ட்ரி எடுக்கணும் டெய்லி. சரி, எவ்ரி ட்ரேடு எந்த செகண்டில் நீங்கள் ட்ரேட் எடுத்தாலும் அந்த ட்ரேடோடைய ஸ்டாப் லாஸ், அந்த ட்ரேடோடைய வேல்யூ உங்களுக்கு தெரியணும். அதுக்காக இந்த எனக்கு ஃபுல்லாக 100% நம்பிக்கை இருக்குது, எனக்கு இந்த ட்ரேடு கன்ஃபார்மாக ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படின்லாம் கிடையாது. ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன, இந்த 100 குவான்டிட்டி ஹெவி குவான்டிட்டி வந்து அந்த மாதிரி இடத்துல செலுத்த நேரிடும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, நீங்கள் என்ன தான் சுப்பீரியர் நீங்கள் இருந்தாலும் குவான்டிட்டி பொசிஷன் சைஸை ஒரு லாட்லேயே மேனேஜ் பண்ணிட்டு போங்க. ஒரு 3 மாதம் 6 மாதம் ஒரு லாட்லேயே நீங்கள் சூப்பர் கிங் மாஸ்டர் ஆகுங்க. ஓகே, ஒரு லாட்லேயே நீங்கள் பின்னி உங்கள்கிட்ட பர்சன்ட்டில் 5% நீங்கள் மாதம் சம்பாதிங்க அப்படின்ற விஷயத்த வந்து எனக்கு நானே சொல்லிக்கிட்டது. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் அந்த 5% தான் என்னுடைய ப்ராஃபிட், அந்த 5% தான் மினிமம். அதுக்கப்புறம் ஒரு சில மாதத்தில் 10% வரும், ஒரு சில மாதத்தில் 20% கூட வரும், ஒரு சில மாதத்தில் மைனஸ் கூட போகும், -5%, -10% கூட ப்ராஃபிட் ட்ராடன் ஆகிருக்கு. ஓகேங்களா, இது மாதிரி ஸ்லோவாக பிக்கப் பண்ணி என்னுடைய கேரியரை மாற்றினேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பாருங்கள், 2017 வரலாம் 2018 வரலாம் அப்படியே சூப்பராக போயிடுச்சு. அது அதுக்கப்புறம் வந்து சரி நமக்கு தெரிஞ்சுக்கிட்டதை மற்றவங்களுக்கு சொல்லலாமே அப்படின்னு என்ன பண்ணேன், அப்போ வந்து சரி ஒரு ஃப்ரீ நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணேன், சொல்லிக் கொடுத்தேன். அது யாரும் வந்து அந்தளவுக்கு ரெஸ்பான்சிபிள் யாரும் கொடுக்கல. அதாவது என்ன, இந்த உலகத்தில் யாரும் ஃப்ரீயாக கொடுத்தா எதுவும் வாங்க மாட்டாங்க இல்லைங்களா, வாங்க மாட்டாங்க, அது மேலே நம்பிக்கையும் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன், 2019 வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். சரி அதில் வந்து ஃப்ரீயாக சொல்லிக் கொடுத்தேன். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபரும் வரல, வியூவர்ஸும் வரல, எதுவும் வரல. சரி அதுக்கப்புறம் சரி சம் சின்ன சார்ஜஸ் வாங்கிட்டு சொல்லிக் கொடுக்கலாமேன்னு வெபினார் சொல்லிக் கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து லைட்டாக பிக்கப் பண்ணாங்க, ஆனால் வந்து ஸ்டடி யாரும் பண்ணுறதில்ல, ஏன்னா ஃபீஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்மளோட ஃபீஸும் இன்க்ரீஸ் பண்ணேன், நல்லா டெவலப் ஆச்சு. ஆனால் 2020-21 போன வருஷம், அதுக்கு 3 வருஷம்லாம் நீங்கள் தான் ட்ரேடிங்கில் சம்பாதிக்கிறீங்களே, நீங்கள் காசு வாங்கிட்டு சொல்லித்தரீங்க, அப்புறம் ஏன் ஃபீஸ் ஏன் வாங்கி சொல்லித்தரீங்க, சும்மா ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஒரு சில வதந்திகள் வந்தது, அதாவது யாரோ ஒரு சிலர். அதுக்கப்புறம் சரி ஒரு சிலரில் நம்ம யார் ரிப்ளை பண்ணிகிட்ருக்கணும், விடுங்க நம்ம வேலையை பார்த்துட்ருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணேன். அதுக்கப்புறம் சரி அந்த ஒரு சிலருக்கிட்ட நம்ம ஏன் ஆன்சர் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த ஒரு சிலருக்கு ஆன்சர் பண்ணியிருந்தேன். என்ன அப்படின்னா, இப்போது ஒரு டெய்லர் ஷாப் வச்சுருக்கார், ஒரு துணி தைச்சி டெய்லர் வந்து வியாபாரம் பண்ணிகிட்ருக்கார், நல்லா ஒரு ஃபேமஸ் ஆகிட்டார். ஸோ அவங்கக்கிட்ட வந்து சார் எனக்கு சொல்லிக் கொடுங்க, நான் வந்து உங்களை மாதிரி டெய்லரிங் கற்றுக்கணும் அப்படின்னு வராங்கன்னு வச்சிங்களேன், ஸோ அவங்களை நான் சொல்லித்தர மாட்டேன்னு சொல்ல முடியுங்களா,
எஸ் ஆப்வியஸ்லி அவங்க சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அவங்ககிட்ட என்ன பண்ணுவோம், சம் சார்ஜஸ் வாங்கிட்டு ஒரு மாதம் ரெண்டு மாதம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்களும் டெய்லர் ஆவாங்க, அவங்களும் கற்றுக்குவாங்க, அவங்க நாலு பேருக்கு சொல்லி தருவாங்க. ஓகேங்களா, இது காமன். இல்லை நான் என்னுடைய துணி என்னுடைய டெய்லர் நான் துணி நான் தைச்சி நான் வியாபாரம் பிஸ்னஸ் பண்ணுவேன், நான் யாருக்கும் சொல்லி தர மாட்டேன் அப்படிலாம் சொல்ல முடியாது இல்லைங்களா. இது என்ன சொல்லுது, ஒரு டி ஒரு கற்றதை கற்பித்தல் அப்படின்னு இன்னும் எக்ஸ்ட்ரா நாலேஜ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பெனிஃபிட் இருக்கும், இதில் சுயநலமும் இருக்குது. இப்போது நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுனால எனக்கு வந்து நாலேஜ் கம்மியாகிட போகிறதில்ல, எனக்கு இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நீங்கள் டவுட் கேட்குறீங்கன்னா மேபி நீங்கள் கேட்குற டவுட்டில் எனக்கும் சில விஷயம் தெரியாமல் இருக்கலாம். அப்போ என்ன பண்ணுவேன், அந்த விஷயத்தை நான் தேட ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகேங்களா, ஸோ மேபி நல்ல விஷயம், நிறைய கருத்துக்கள் பரிமாறப்படும். என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் கூட சரி, இப்போவும் நாங்கள் கேள்வி கொஷின் கேளுங்க, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, டவுட் இருந்தால் கேளுங்க தான் சொல்கிறேன். அவங்களுக்கு ஃபுல் டைம் லைஃப் டைம் வந்து சப்போர்ட் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வெபினார் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்க பாருங்கள், அந்த வெபினார் டீட்டெயில்ஸ்ன்னு அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். இல்லை பிளேலிஸ்ட்லேயும் போய் பாருங்கள், வெபினார் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சிக்கலாம். இல்லை வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி அதாவது கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருக்கிறவங்க பண்ணுங்கள். இல்லை சார் என்னால் கற்றுக்கிறதுலாம் பொறுமை இல்லை அப்படியே என்ன சொல்லுங்கன்னா, தயவு செஞ்சு அப்படியே ட்ரேடிங் பண்ணாதீங்க. என்னுடைய அன்பான ரிக்வஸ்ட், அப்படியே ட்ரேடிங் பண்ணாதீங்க. ஒன்று பண்ணுங்கள், உங்களால் வெபினார் கொடுத்து கற்றுக்க முடியல. ஏன்னா ஸ்டார்டிங்கில் அப்படி தான், நான் ஏன் காசு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த 2012 ஃபஸ்ட்டு வெபினார் போக சொல்ல, நான் ஏன் காசு கொடுக்கணும், நம்மளுடைய பணத்தை வாங்கிட்டாங்கன்னா சொல்லித்தர போகிறாங்க, அதே தான் சொல்லித்தர போகிறாங்க. அதே டர்ன் லைன் தான், அதே சப்போர்ட் அண்ட் ரிலேஷன் தான், இங்கே இறங்க என்ட்ரி எக்ஸிட்டை தான் சொல்லித்தரப்போம், அதுக்கே நம்ம காசு கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்த வந்து அப்போ நான் மென்ஷன் பண்ண, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஓகே விஷயம் இருக்குது அப்படின்னு. ஏன்னா நான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு சவுண்ட் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ நம்ம சைக்கிள் ஓடித்தர சொல்லி பின்னாடி ஒருத்தர் பிடிச்சிட்டு இருப்பார், அவனுக்கு பிடிச்சிட்டு இருப்பாருன்ற நம்பிக்கையில் நம்ம வந்து ட்ராப் பண்ணும், முன்னாடி நோக்கி போவோம். அதே மாதிரி தான் உங்களுக்கு யார் உங்களுக்கு சப்போர்ட்டிங் நல்ல ஒரு விஷயம் உங்கள் சப்போர்ட் கொடுக்குறாங்களோ அவங்க வேலை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு நல்லா தேர்ந்தெடுங்க, யூடியூப்பில் தேர்ந்தெடுங்க, கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு யார் மேட்சிங் ஆகிறாங்களோ அவங்களுக்கு ஷூட்டபுளாக இருந்தால் அவங்கக்கிட்ட நீங்கள் தாராளமாக ட்ரைனிங் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.